Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சோ இங்க இருக்கு ஒரு ட்ரீ தான் வந்து சோ அதை வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் சோ அதை எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நம்ம சேனலை நீங்க இப்போ தான் first time பார்த்திருந்தீங்கன்னா உடனே வந்து subscribe பண்ணுங்க, கூட bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போற वीडियोस உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வரும். சோ தொடர்ந்து நம்மளுடைய वीडियोस நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளார் செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் பேப்பரில் நம்ம வந்து 7 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஒரு ஸ்குவார் ஷேப்பில் நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 சென்டிமீட்டரில் பேப்பர் எடுத்து கரெக்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்குவார் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி செகண்ட் ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தென் அதிலே தேர்ட் ஃபோல்ட் 3 டைம்ஸ் நம்ம இதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்ட அப்புறம் ஃபோல்ட் பண்ணதும் இந்த கார்னர் வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு ரைட் சைடில் வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே கட் பண்ண முடியலனா கூட நீங்கள் வந்து பென்சிலை ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ சிசர் எடுத்து நல்ல ஒரு ஃப்ளவர் அப்படி ஒரு கட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்துடுச்சு. ஸோ இதில் இந்த கார்னரை நம்ம கட் பண்ணணும். ஒரு பெட்டல் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ எடுத்துக்கோங்க. ப்ளூ எடுத்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. தென் இப்போ மிடில் உங்களுக்கு பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு தெர்மோகோல் பால் வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுதான். வந்து ஒரிஜினல் ஃப்ளார் அப்படியே நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னொரு மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதே சேம்ல இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி செகண்ட் ஃபோல்டும் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு ஆஃப் சைடு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இருக்கும். ஸோ ஆஃப் வந்துட்டு இந்த ரைட் சைடும், தென் ரிமைனிங் வந்துட்டு ஆப்போசிட் சைடும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே அவ்வளோதான். இது இதுலேயுமே கட் எப்படின்னா இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நீங்கள் இது பண்ணணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபோல்ட் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ரைட் சைட்லேருந்து கட் பண்ணுங்க. இந்த கார்னர் வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக வேணும் கூட அப்படியே வச்சுக்கலாம். ஃபுல் தரா தென் இந்த மாதிரி வச்சா நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வைக்கிறேன். ஸோ
இங்கே பாருங்கள் நான் எல்லா ஃப்ளாருமே நிறைய செஞ்சுட்டேன். ஸோ இவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போ நம்ம ட்ரீ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் பேப்பர். ஸோ உங்களுக்கு கடையில் கேட்டாலே தெரியும், கலர் பேப்பர்ஸ் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் கேட்டாலே தருவாங்க. நான் வந்து பிளாக் கலர் எடுத்துருக்கேன் ட்ரீ செய்யறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரீ ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரீ ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீ வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த ஃப்ளார் அழகாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் பாபா டேக்கர், ஹாவ் அ குட் டே.